இங்கே வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. இந்த அரங்கிற்கு தலைவராக மட்டுமன்றி எங்களுக்கெல்லாம் தமிழ் புலம் நடாத்துபவர்களுக்கும் தமிழ்கல்வி கற்பவர்களுக்கும் தலைமை தாங்கி இந்த தகமை வாய்ந்த ஐயா பொற்கோவர்களே, தாமே ஒரு தமிழ் பல்கலைக்கழகமாக இயங்கி வந்து கொண்டிருக்கின்ற கழுதகை நண்பர் ஐயா இயேசு அவர்களே, எப்பொழுதுமே உணர்வு பெருக்கோடு எரிமலையாக முழங்கி கொண்டிருக்கிற என்னுடைய கழுதகை நண்பர் ராமர் இளங்கோ அவர்களே, இங்கே இந்திய திருநாட்டிலே தனக்கு யாரும் இணையற்ற வகையிலே ஒரு ஆசீவக தத்துவ வித்தகராக எங்கள் ஆசான் அபய துரசாமி பிள்ளைகளை சைவ சித்தாந்த கலாநிதி என்பார்கள். ஆசீவக கலாநிதி என்று போற்றத்தக்க வகையில் இந்த தத்துவத்திலே ஆழங்கால் பட்டு மிகச்சிறப்பான ஆய்வு நூலை படைத்திருக்கின்ற அருமையான நண்பர் நெடுஞ்செழி அவர்களே, இந்த கூட்டத்தை எல்லாம் ஒருங்கிணைத்து கூட்டம் வருமா கூட்டம் வராதா என்றெல்லாம் கூட கவலைப்பட்டு வந்திருக்கின்ற பெருமக்களெல்லாம் பார்த்து மகிழ்ந்து மிகச்சிறப்பான ஒரு உரையை வழங்கி இருக்கின்ற தமிழ் பல்கலைக்கழக மேலாண் துணைவேந்தர் ஐயா ராசேந்திரன் அவர்களே, மயிலினா கிருஷ்ணன் அவர்களே, சிங் அவர்களே என்று ஒவ்வொருவரையும் சொல்லலாம். இங்கே திராவிட இயக்கத்தின் மூத்த எழுத்தாளர் ஐயா திருநாவுக்கரசர் அவர்கள் இருக்கின்றார்கள். திராவிட இயக்கத்தின் மூத்த பாவலர் ஐயா மறைவிலான் இருக்கின்றார்கள். வள்ளுவரை பற்றிய அரிய பல நூல்களை எழுதி அந்த நூல்களுக்காகவே வீரமணி அவர்களுக்கு ஒரு முனைவர் பட்டம் வழங்கலாம், வழங்கி இருக்க வேண்டும் பல்கலைக்கழகங்கள். அந்த வகையில் வள்ளுவம் ஆய்வாளர் வள்ளுவம் ஆய்வு நெறி செல்வ வீரமணி அவர்கள், அதனுடைய உடன் பேராசிரியர் பெருமக்கள் சண்முகம் போன்ற பேராசிரியர் பெருமக்கள், இன்று எல்லாரையும் சொல்லலாம், ஃபாதர் அமல்தாஸை போன்ற அல்லது பூங்குனி ஒவ்வொருவரையும் சொல்லலாம். ஆனால் உண்மையிலேயே பதவியிலே இருக்கின்ற ஒரு பேராசிரியர் இங்கே வந்திருக்கிறார் என்றால் அது எங்கள் அன்புக்குரிய ஒப்பிலா மதிவான் அவர்கள் தான். அவர்கள் மட்டும் வரவில்லை, அவர் மாணாக்கர்களை அழைத்து வந்திருக்கின்றார். எனக்கு தெரிந்து இந்த பெரியார் திடலில் இந்த மணியம் இறங்கத்தில் மாணவர்கள் வந்தது இந்த மாணவர்கள் தான், அழைத்து கொண்டு வந்த பதவியில் இருக்கின்ற பேராசிரியர் ஒப்பிலா மதிவானவர்கள் தான். அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை கூறி ஒரு சில செய்திகளை மட்டும் பகிர்ந்து செல்ல விரும்புகின்றேன். நாகசாமியின் அந்த நச்சு நூலுக்கு முதன் முதலாக ஒரு கண்டன கூட்டத்தை இங்கே ஒய்எம்சி பட்டிமன்றத்தில் இணைச்சல் வந்திருக்கின்றார்கள். நாங்கள் தான் 2 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒய்எம்சி பட்டிமன்றத்தில் முதன் முதலாக ஒரு கண்டன கூட்டத்தை நடத்தியது மட்டுமல்ல, நாகசாமிக்கு நேரடியாகவே நான் மின்னஞ்சலை அனுப்பினேன். எவ்வளோ அபத்தங்களை எவ்வளோ பிழைகளை ஒழுக்கடி செய்திருக்கின்றீர்கள் என் நேரடியாகவும் நான் உடனடியாக எழுதினேன். கடல் அங்கே தமிழ் நலம் அங்கெல்லாம் தலையிட்டு கிளர்ச்சி செய்க என்று பாவேந்தர் சொன்னது மட்டுமல்ல, எங்கள் பேராசிரியர் பெருமக்களும் அறிவுறுத்திய காரணத்தாலே அவ்வப்பொழுது அவ்வப்பொழுது யாராக இருந்தாலும் எந்த திருநாட்டிலே இருப்பவர்களாக இருந்தாலும் உடனடியாக அவர்களுக்கு மறுப்பை தெரிவிக்க வேண்டும் என்கின்ற வகையில் தெரிவித்துக் கொண்டிருப்பது அந்த சூழல் ஏன் ஏற்பட்டது என்பதை பற்றி முதல்ல சிந்திக்க வேண்டும். குறள் உலகத்திலேயே ஒரு தமிழர் அந்த பெருமையினாலே சொல்லவில்லை, உலகத்திலேயே 2000 ஆண்டுகளுக்கு பிற்பட்ட காலத்திலே கூட ஒரு வாழ்வியல் நூலாக வழிகாட்டும் ஒளி விளக்காக திகழ்ந்த பெருமைக்குரிய ஒரே நூல் திருக்குறள் மட்டும்தான். அந்த ஃபியூச்சரிசம் ஃபியூச்சரம் என்றார்களே, இந்த ஃபியூச்சரிசம் அந்த எதிர்கால தொலைநோக்கியில் இன்றைக்கு வந்திருக்கலாம், ஆனால் அந்த எதிர்கால தொலைநோக்கியில் வாய்ந்த ஒரு பேரறிஞன் வள்ளுவன் என்பதை வேறு எந்த சான்றும் வேண்டாம், திருக்குறளை ஆழ்ந்து படித்தாலே தெரியும். அது படித்தவர்களுக்கு தெரிய ஆரம்பித்தது, மெல்ல மெல்ல தெரிய ஆரம்பித்தது. ஐயா அவர்கள் இயேசு அவர்கள் சொன்னார்கள், ஆல்பர்ட் ஸ்வைட்சர் பல்வேறு நிலைகளிலே சிறப்பு வாய்ந்தவர்கள், அந்த ஸ்வைட்சர் அவர்கள் தான் முதன் முதலாக கண்டறிந்து இந்திய தத்துவத்தின் அனைத்து நூல்களையும் கற்றேன், வேதங்களை கற்றேன், உபநிடதங்களை கற்றேன், பிரமாணங்களை கற்றேன், எல்லாவற்றையும் கற்றாலும் திருக்குறளை கற்ற பிறகுதான் தெரிந்தது ஏனைய நூல்களெல்லாம் வாழ்க்கைக்கு பிறகு நடக்கின்றவற்றை பேசுகின்றது வள்ளுவம்தான், வாழ்க்கை எவ்வாறு வாழ்வது என்று பேசுகிறது என்று பெருமிதத்தோடு ஸ்வைச்சர் அவர்கள் சொன்னாரே, அது ஆரியத்தின் அடிவயிரை கலக்கியது. 1953 ஆம் ஆண்டு அப்பொழுது துணை குடியரசுத் தலைவராக இருந்த தத்துவ வித்தகர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அந்த நச்சு நூல் அதை நச்சு நூலாகவே கருதிவிட்டார். ஸ்வைச்சருடைய புத்தகத்தை திருக்குறளை உயர்வாக சொல்லுகின்றார், வேதங்களை பழித்து சொல்லுகின்றாரே என்று கருதி அந்த நூலுக்கு தடை விதித்தார். இந்தியன் தாட் அண்ட் இஸ் டெவலப்மெண்ட் நூலுக்கு தடை விதித்தார்.
அந்த தடை விதித்த செய்தி அறிந்து தடையை எதிர்த்து குரல் கொடுப்பே ஒரே குரல் பேராசிரியர் இலக்குறாரின் குரல் தான். அந்த தடை உடனடியாக தகர்த்தெறியப்பட வேண்டும் என்று கூறினார், மலர்களை எழுதினார். அது மட்டுமல்ல, அதற்கு முன்னதாக குறளி என்பது மிகச்சிறிய வடிவத்திலே ஒரு 16 பக்கம் தான் வந்து கொண்டிருந்தது. அண்ணலார் அவர்கள் புதுக்கோட்டையிலிருந்து இலக்குனருக்காக நடத்தி சுற்றோட்டத்திற்காக விட்டு கொண்டிருந்தார்கள். குறளை ஒரு இதழாகவே முறையாக நடத்த வேண்டும் என்று பதிவும் பெற்றார். குறளெறி என்று தமிழிலேயே நடத்தினால் மட்டும் போதாது, ஆங்கிலத்திலும் குறளை வர வேண்டும் என்று ஆங்கிலத்திலும் அதுவும் திங்களில் முறையாக அவர் பதிவு பெற்றதற்கு காரணம் ஆல்பர்ட் சுவிட்சுடைய அரிய நூலை தடை செய்கின்ற அளவுக்கு இங்கே அவர்கள் விழிப்புணர்வு அடைகின்றார்கள். தடையை பற்றி தெரிந்து கொள்ளாத அளவுக்கு இவர்கள் தமிழர்கள் அறியாமையில் இருக்கின்றார்கள் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் அவர் அந்த இதழை தொடங்கினார். ஒரு செய்தியை சொல்லுகின்றேன், அவருடைய தொல்காப்பியம் என்ற ஆங்கில மொழிபெயர்ப்பை, தொல்காப்பியம் இங்கிலீஷ் வித் கிரிட்டிக்கல் ஸ்டடி, அந்த மொழிபெயர்ப்பு நூலை, அந்த ஆய்வு நூலை மிகச்சிறப்பாக வெளியிட வேண்டும் என்று அவருடைய தோழர் ஏ கே வேலன் கருதினார். இதை வெளியிடுகின்றேன், வெளியிடுகின்ற பொறுப்பை எங்களுக்கு தாருங்கள் என்று வாங்கி கொண்டார். யாரை அழைக்கப் போகின்றீர்கள் என்ற தந்தையார் கேட்கின்றார்கள். அறிஞர் அண்ணா அவர்கள் அணிந்தரை கொடுத்திருக்கிறார், அவரே போதுமே, விழா கூட வேண்டாமே, எதற்காக எனக்கு இல்லை இல்லை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று இந்த பொறுப்பை ஒப்படைத்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு சென்றவர் ஒரு 3 வாரம் கழித்து வருகின்றார். பெரிய படிப்பாளி ஒருவரை ஏற்பாடு செய்து விட்டோம், நூலை வெளியிட அவர் ஒப்புக்கொண்டு விட்டார். யார் யார் படிப்பாளி? அண்ணாவோட பெரிய படிப்பாளி யார்? துணை குடியரசுத் தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒத்துக்கொண்டு விட்டார். அவருடைய நாட்குறிப்பில் ஏறிவிட்டது, நாள் குறித்தாகிவிட்டது என்று ஏகவேலன் சொல்கின்றார். என் காதார கேட்கின்றேன், அவனையெல்லாம் யார் யார் கூப்பிட சொன்னா? சீற்றம் தான் அவனதான். அவனையெல்லாம் யார் கூப்பிட சொன்னார்? கொடுமையாக சொல்லுகின்றார், உரத்த குரலில் பதறி, ஐயா நானும் கேச முழுவதும் போய் நாள் வாங்கிவிட்டோம், நாட்குறிப்பு ஏறிவிட்டது, துணை குடியரசுத் தலைவர், இதெல்லாம் வைத்துக் கொள்ள இருக்கின்ற என்னை கேட்டாயா? கேட்டாயா? திருக்குறள் பற்றிய ஆய்வு நூலுக்கு தடை விதித்தவன் ஐயா அவன், அவனா என்னுடைய நூல் வெளியீட்டுக்கு வர வேண்டும், அதை நான் பார்க்க வேண்டுமா? முடியாது, போ கெஞ்சுகின்றார் ஏ கே வேலன். சென்று விட்டார். சென்று விட்ட பிறகு கே சுப்பிரமணியம் அவர்கள், அக்ரகாரத்தின் அதிசய பிறவிகளில் ஒரு கே சுப்பிரமணியம், அவர் தான் இந்த ஏற்பட்ட செய்தார். நாட்குற பேர் பதிவாகிவிட்டது. இலக்குனர் கடுமையாக மறுக்கிறார். ஐயா என்ன செய்து என்று தெரியவில்லை. கேஸ் உடனே சொன்னார், இல்லை இலக்குனர் செய்வது சரிதான், நாம் தான் கேட்காமல், அவரை கேட்காமல், நூலாசிரியரை கேட்காமல் வெளியிடுவதற்கு ஏற்படுத்தது நம்முடைய தவறு தான், நான் இதை பார்த்துக் கொள்கின்றேன் சொல்லிவிட்டு தமக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதாகவும், ஆகவே பின்னொரு கால் சென்னைக்கு துணை பிரசுரர் வரும்பொழுது விழா வைத்துக் கொள்ளலாம் என்றும் அந்த செயலரிடம் சொல்லி அந்த நாளை இப்பொழுதுக்கு வேண்டாம், டெஃபர்ட் இப்பொழுதுக்கு வேண்டாம் என்பதை போல ஒத்திவைக்கின்றார். அவ்வாறு நடந்த செய்தி எனக்கு தெரியும், ஆவணப்படுத்த வேண்டுமே. ஆவணப்படுத்துவதற்காக சான்றுகளை தேடிக்கொண்டிருக்கும் பொழுதுதான் த மெனேஸ் ஆஃப் ஹிந்தி என்ற தலைப்பிலே அறிஞர் அண்ணா அவர்கள் மாநிலங்களவையிலே சொற்பொழிவாற்றி அந்த சொற்பொழிவு ஆங்கில பொழிவு கிடைத்தது. அந்த ஆங்கில பொழிவிலே மேடம், டெப்டி ஸ்பீக்கர் என்று தொடங்கின்றார். அப்படி ஒரு அம்மையார் தான் துணை மாநிலங்களின் துணைத்தலைவர் இருக்கின்றார்கள். அது சொல்லும் பொழுது, ஐ எம் வெரி ஹாப்பி டு ஸ்டேட் தேட் அவர் வைஸ் பிரசிடென்ட் ஹஸ் கன்சென்டட் டு கம் டு த சதர்ன் மோஸ்ட் பார்ட் ஆஃப் த கண்ட்ரி டு ரிலீஸ் த இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் தொல்காப்பியம் என்று அண்ணா அவர்கள் மாநிலங்களவையிலே துணை குடியரசு தெற்கே வந்து தொல்காப்பியங்களை வெளியிடுவதற்கு இசை தந்துள்ளார் செய்தி அதிலே பதிவு செய்திருக்கின்றார். ஆக நான் சொல்லுகின்ற செய்தி உண்மைதானா என்பதை ஆவணப்படுத்துவதற்கு அண்ணா அவருடைய த மேஸ் ஆஃப் ஹிந்தி என்ற அந்த தலைப்பிலே அவர் பேசிய சொற்பொழிவு தான் இன்றைக்கு சான்று. அந்த வகையில் திருக்குறளுக்கு தீங்கு நினைப்பவன் மனிதனே அல்ல என்று கருதி இவர் பேராசிரியர் கூடாது. அது மட்டுமல்ல, இந்த பெரியார் திடலிலே இந்த கூட்டத்தை நடத்துவதற்கு பொருத்தம் திருக்குறள் தமிழின் வாழ்வியல் நூல், ஒவ்வொரு தமிழனும் திருக்குறளை படிக்க வேண்டும் என்று பொங்கி எழுந்து ஒரு குறள் முரசமாக, அதான் சொல்வார் என்னுடைய தந்தையார், புத்தருக்கு ஒரு அசோகரை போல வள்ளுவருக்கு பெரியார் என்பார்.
ஆக புத்தருக்கு ஒரு அசவரை போல வள்ளுவருக்கு பெரியார் நமக்கு வாய்த்தார் என்று மகிழ்வார். அந்த வகையில் திருக்குறளை தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்திய துணைக்கண்டத்தில் மட்டுமல்ல, உலகெங்கும் பரப்ப வேண்டும் என்ற ஒரு அறுதி வாய்ந்த உறுதியான குறிக்கோளை உடைய மாபெரும் தலைவர் பெரியார் அவர்கள். அவர்கள் தான் 49ஆம் ஆண்டு ஜனவரி திங்களிலே 15, 16 ஆகிய 2 நாட்களிலே திருக்குறளுக்கு மாநாடு நடத்துகின்றார். அந்த மாநாட்டுக்கு வராத தமிழர்களே கிடையாது. அது தேப்போமி ஆகட்டும், சோமசுந்தர பாரதியா, வராதவர்களே கிடையாது. அந்த மாநாட்டுக்கு அடுத்ததாக அவர் சொல்லுகின்றார், ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடந்தால் நன்றாக இருக்குமே. உடனடியாக 3 மாத அவகாசத்திலே விருதுநகரிலே ராமநாதபுரம் மாவட்ட மாநாட்டை என்னுடைய தந்தையார் நடத்துகின்றார். மிகச்சிறப்பாக சென்னையில் நடந்ததை காட்டிலும் பன்மடங்கு பொலிவோடு மிகச்சிறப்பாக அந்த மாநாடு நடந்ததை விடுதலை தன்னுடைய அந்த ஒரு 4 பக்கங்களிலே மிக பெரிதாக அதை வெளியிட்டிருக்கின்றார்கள். அந்த மாநாட்டிலே தான் பெரியார் சொல்கின்றார், வாழ்க்கை அரசியல் இரண்டையும் பிணைத்து நல்லற வகுத்த வள்ளுவரத்தை போற்றுவோம் என்று அவருடைய இந்த பொழிவை மிக பெரிதாக அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். தந்தை பெரியார் அவர்கள் கேட்கின்றார்கள், 12/4/49 குறள் நாளாக கொண்டாடலாம் என்று சொன்னது மட்டுமல்ல, ஆண்டுதோறும் கொண்டாடுவதற்கு நாம் ஏதேனும் ஒரு வழிமுறை செய்ய வேண்டும் என்று அவர் கேட்கின்றார். அந்த ஆண்டுதோறும் கொண்டாடுவதற்கு வழிமுறை செய்ய வேண்டும் என்பதை மாநாட்டிலே தீர்மானமாக பல தீர்மானங்களை நிறைவேற்றுகின்றார்கள். அந்த விருதுநகர் மாநாட்டிலே அந்த தீர்மானங்களிலே வள்ளுவத்தை கட்டாய படமாக வைக்க வேண்டும், பள்ளிகளிலே பயிற்றுவிக்க வேண்டும். பாருங்கள், இப்பொழுதுள்ள கல்வி திட்டத்தில் முதல் உயர்நிலை வகுப்பு தொடங்கி இளங்கலைஞர் வகுப்பு முடிய திருக்குறள் முழுதும் படித்து முடிக்கும் வகையில் படிப்படியாக பாடம் வகுக்குமாறும், அதற்கென தனி வினாத்தாள் அடைப்புகுறியில் ஷேக்ஸ்பியர் போல ஏற்படுத்துமாறும் கல்வித்துறை அதிகாரிகளையும் பல்கலைக்கழகங்களையும் இம்மாநாடு வேண்டுகிறது. பெரியார் தலைமையில் நடந்த அந்த மாநாடு வேண்டுகிறது. ஆட்சி மன்றங்களில் உறுப்பினராகிறோருக்கும் கல்வி கூடங்களிலும் கல்லூரிகளிலும் தலைவராக ஒருவருக்கும் உரிய தகுதிகளில் திருக்குறள் புலமையும் ஒன்றாக வற்புறுத்துமாறு ஆட்சியாளர் வேண்டியது. எவ்வளோ தொலைநோக்கான பாருங்க, ஆட்சியாளர்களும் முதல்வர்களும் திருக்குறளை புலம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் இந்த தவறுகள் நடக்காது அல்லவா? துணைவேந்தர் எல்லாம் சிறைக்கு செல்ல வேண்டிய தேவையில்லையே. இங்கே நம்முடைய துணைவேந்தர்களைப் போல ஒரு சில பேர் தான் இருக்காங்க, மற்றவர்களாக உள்ளே இருக்கின்றார்கள். திருவிழா விழாவுக்கென ஒரு நாளை குறிப்பிட்டு அரசு விடுமுறை நாளாக்கி அந்நாளை நாடெங்கும் கொண்டாடுவதற்கு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று அரசாங்கத்தாரை வேண்டுகிறது. அதுவும் இதில் சொன்ன செய்திகள் எல்லாமே நிறைவேறிவிட்டன. அந்த திருக்குறளை பாடமாக நடத்துவதற்கு மாண்பமை நீதியரசர் மகாதேவன் அவர்களுக்கு நாம் எல்லோருமே நன்றி செலுத்த வேண்டும். முழுமையுமாக இல்லாவிட்டாலும் காமத்து பாலை தவிர மற்ற எல்லாவற்றையும் உயர்நிலைப்பள்ளி கல்விக்கூடங்களிலே 6லிருந்து தொடங்கி 12 வரை அப்படியே படிப்படியாக கட்டாய படமாக வைப்பதற்கு அவர் வழிவகுத்தார். அது மட்டுமல்ல, மலேசியாவிலே இதே போல மலேசிய அரசு இதே போல செய்தது. அங்கே திருக்குறளை கல்விக்கூடங்களிலே கட்டாய படமாக வைத்திருக்கின்றார்கள். மலேசியாவில் அந்த நாட்டு கல்வித்துறை 254 அரசு பள்ளிகளில் திருக்குறளை பாடத்திட்டமாக அமைத்திருக்கின்றார்கள் மலேசியாவில். இதெல்லாம் 49ஆம் ஆண்டு கனவாக கருதி கொண்டிருந்த செய்திகள் நிகழ்வுகளாக நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் திருக்குறளுக்கு வருகின்ற பெருமை தங்களுக்கு வருகின்ற சிறுமையாக ஒரு சிறு கூட்டம் கருதியது. அந்த சிறு கூட்டம் கருதியதன் விளைவுதான் சாகித்யர் புத்தகத்திற்கு தடை விதித்தது. அந்த சிறு கூட்டம் கருதியதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் நாகசாமியினுடைய இந்த திருக்குறள் அண்ட் அபில்மெண்ட் ஆஃப் சாஸ்திராஸ். கொஞ்சம் கொஞ்சம் வடமொழியை நான் படித்தது கொச்சானுஜன் ராஜா, சென்னை பேராசிரியர் பொற்க அவர்களுக்கு தெரியும். கொச்சானுஜன் ராஜா அவர்களும் சி சுந்தரம் அவர்களும் எனக்கு வடமொழியை பயிற்றுவித்தார்கள். அந்த வடமொழி கல்வி மேலும் தழைப்பதற்கு நாகசாமி எனக்கு துணை புரிந்திருக்கின்றார், நன்றி செலுத்த வேண்டும். ஏனென்றால் இந்த ஆபச தர்மசூத்திராவையோ அல்லது போதாயன தர்மசூத்திராவையோ முழுமையாக உட்கார்ந்து படிக்க வேண்டும் கங்கணம் கட்டிக்கொண்டு என்பதற்கு இவருடைய நூல் என்னை தூண்டியது. அந்த வகையில் இந்த சாஸ்திரங்கள்லாம் படிக்கும் பொழுது நான் இதெல்லாம் புதிதாக படிக்க வேண்டிய தேவையில்லை, சாஸ்திரங்களை கற்று கரைபோகிய அறிஞர்கள் சொன்னதை கூட போதும் என்ற வகையிலே பி டி சீனிவாச ஐயங்கார் சென்னை பல்கலைக்கழகத்திலே ஒரு பொழிவு நிகழ்த்தியிருக்கின்றார். அந்த பொழிவு ப்ரீ ஆரியன் தமிழ் கல்ச்சர் என்ற அந்த தலைப்பிலே புத்தகமாக வெளிவந்திருக்கிறது. அந்த பொழிவிலே அவர் சொல்கின்றார், இந்த வேதிக் டைம்ஸ் டூ கல்ஸ் ப்ரொவைல்ட் இன் இந்தியா தட் ஃபாலோட் பை த ஆரியாஸ் டு ஹூம் சான்ஸ்கிரிட் வாஸ் அ சேக்ரட் டங் த லாங்குவேஜ் ஆஃப் த காட்ஸ்
ஹூ மேட் ஆஃபரிங்ஸ் டு தி காட்ஸ் த்ரூ அக்னி. இரண்டு விதமான பண்பாடு இந்தியாவிலே, வடபுலத்திலே ஆரியர்கள் பண்பாடு, அந்த ஆரியர்கள் பண்பாடு அக்னியை மையமாக கொண்டது. அவர் அக்னியை தெய்வங்களின் வாயாக கருதினார்கள். அக்னியில் இடப்படுவதெல்லாம் நேரடியாக தெய்வங்களை செல்வதாக கருதினார்கள். ஆக அக்னியை மையமாக கொண்ட ஒரு பண்பாடு. இன்னொரு பண்பாடு, அக்னியை அவ்வாறு கருதாத பண்பாடு. அவர்களை தஸ்யூக்கள் என்று பழித்தார்கள். அது அனக்னி. ஆக அக்னி அனக்னி என்று பிரிக்கின்றார். வள்ளுவரை பாருங்கள், தெள்ள தெளிவாக அக்னி அல்லது நெருப்பு என்பதை வழிபாட்டுக்குரிய பொருளாகவும், தெய்வங்களில் வாயாகவும் கருதி அந்த ஆரியர்களை செருப்பால் அடிக்கின்ற வகையிலே, எங்கே பார்த்தாலும் தீ என்பது ஒரு எதிர்மறை பொருளாக, வறுமையை தீ என்பார், வறுமை தீ. சினத்தை தீ என்பார், சினத்தி. ஆக தீ என்பது அழிப்பது. அவன் தீயை வழிபடுவதாக சொன்னான். வள்ளுவர் தீ என்பது அழிப்பது, அழிவை தருவது என்று சொன்னார். நம்முடைய பண்பாட்டிலே நாட்டார் பண்பாடு, அப்புறம் மேட்டிமை பண்பாடு, ஃபோக் கல்ச்சர் அண்ட் எலைட் கல்ச்சர், ரெண்டு விதமாக பிரிக்கிறாங்க இல்லையா. இந்த மேட்டிமை பண்பாட்டில் ஒளி வழிபாடு இருப்பதை சங்க இலக்கியம் நமக்கு காட்டுகிறது. பட்டணப்பாளையில் பார்க்குறோம், ஒளி வழிபாடு. நகரத்தில் பெண்கள் வந்து விளக்கு ஏற்றி மல்லிகை மலர்களை தூவி வழிபடுகின்றார்கள். அந்த ஒளி வழிபாடு நமக்குரியது. அந்த நமக்குரிய ஒளி வழிபாட்டை பின்னாலே அவர்கள் எடுத்துக்கொள்கிறார். அது உபரிடங்களிலே நமக்கு தெரிகிறது. அசத்தோமா சத்தியம் கமய, மிருத்யோமா அமிர்தம் கமய, தமசோமா ஜோதிர் கமய என்ற அந்த உபனிஷத வாக்கியம். தமசோமா ஜோதிர் கமய என்றால் இருளிலே இருந்து ஒளியை நோக்கி, இருளிலே இருந்து எங்களுக்கு ஒளியை செய்வதாக, இருளிலே இருந்து ஒளியை அடைவோம் என்கின்ற வகையில் இந்த மாறுபாடு வந்தது எங்கே இருந்து? நம்முடைய பண்பாட்டிலே நாம் ஒளியை வழிபடுவதை பார்த்து அவர்கள் கடன் வாங்கி கொண்டார்கள். ஆக மென்மையாக மேன்மையாக எந்த எந்த செய்திகளை பார்க்க முடியுமோ அவையெல்லாம் தமிழ் பண்பாட்டிலிருந்து இரவல் வாங்கி கொண்டார்கள், அது திருடி கொண்டார்கள் என்று சொல்லத்தக்க வகையில் தெள்ள தெளிவாக பண்பாட்டு வரலாற்றை பார்க்க முடியும். சொன்னார்கள், காமத்து பால் என்பது காமாந்தகம். இரண்டுக்கும் என்ன வேறுபாடு, எவ்வளோ பெரிய வேறுபாடு, எப்படி சொல்ல போகிட்டு அந்த ஐயா அவர்கள் வருத்தத்தோடு சொன்னார்கள். காமத்து பாலை போல ஒரு தலை சிறந்த கவிதை, ஏழு சிறுகளிலே ஒரு பெரிய ஓரங்க நாடகத்து, நெஞ்சத்தார் காதலராக அஞ்சுதும் வெய்துண்டல் வேபாக்கறிந்து, மிகச் சூடாக கொடுப்பதை ஐயோ எப்படி குடிப்பது என்று தலைவர் தயங்கிறான். ஏன் குடித்தால் என்ன குடி? இல்லை இல்லை, என்னுடைய நெஞ்சத்திலே என்னுடைய காதல் இருக்கின்றானே, எப்படி சூடாக குடிப்பது என்று கேட்கின்றானே. அந்த மென்மையான அந்த காதல், மலரினும் இல்லையே காதல், எங்கேயாவது வடமொழியூர்கள் எங்கேயாவது பார்க்க முடியுமா? ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்கின்றேன். அணங்குகள் ஆய்மையில் கொல்லோ கனங்குழை மாதுளை மாலைமின் நெஞ்சுங்கிறார். அணங்கு தெய்வ மகளோ சரி சொல்லலாம், காதலாம் அந்த வயதில் அப்படி தான் நடப்பான். ஆய்மையில் கொல்லோ கனங்குழை மாதுளை மாலைமின் நெஞ்சு, அதுலேயே ஒன்றும் பெரிய ஆராய்ச்சிக்குரியதில்லை. அது ஆய்மையில் என்ன, 6000 மைல் மயில் என்ன பெரிய ஆராயிலே பெரிய முனைவப்பட்ட வாங்கியதா? அதனால் ஆய்மை அணுங்குங்கிறனா ஆயின்னு போட்டாரா என்கிற குழப்பம் வந்தது. இது இந்த மயிலை பற்றிய, மயிலின் வாக்கிய முறையை பற்றிய நூல்களை பார்க்கும் பொழுது, அந்த வாக்கிய முறையை பற்றிய நூல்களை சொல்கிறாங்க. லேக் எல்இகே லெக் என்பது மயிலின் கூட்டங்கள், ஆண்மயில்கள் அங்கங்கே அங்கங்கே 10 மைல்கள் அல்லது 15 மைல்கள் கூட்டமாக இருக்குமா, அந்த கூட்டத்திலே பெண்மையில் தனக்கான இணையை அல்லது பிணையை தேர்வு செய்யுமா? எப்படி தேர்வு செய்யுமா? அவருடைய காலினுடைய அடிப்பகுதி, அவருடைய தோகையினுடைய மேற்பகுதி, இவற்றையெல்லாம் பார்த்து வலிமையாக இயங்க முடியுமா இந்த மயிலாலே என்று தனக்குரிய ஆண்துணையை தேர்வது என்பது மனிதனை தவிர எல்லா உயிரினங்களையும் பெண்களுக்குரிய செயல் இல்லையா, தனக்குரிய துணையை தேடுவது. ஆக எல்லா மனிதனை தவிர எல்லா உயிரினங்களையும் ஆண் அழகாக இருப்போம். ஆண் சிங்கத்துக்கு அருமையாக பிடரி இருக்கும், ஆண் மயிலுக்கு தோகை இருக்கும், ஆண் குயில் தான் பாடம். அதுபோல் இந்த இணையை தேடும் பொழுது அந்த பெண்மையில் குறைந்தது 10 அல்லது 13 ஆண்மைகளை தெரிவு செய்து அதில் வலிமையான மயிலை தான் தனக்கு இணையாக தேடுமா? ஆய்ந்து ஆய்ந்து எது மிகச்சிறந்த வலிமையுடைய ஆண் துணை, தனக்கு எது தன்னை காக்க முடியும் என்று ஆய்ந்து கொள்ளும் என்று ஆய்வு நூல்களிலே எடுத்து சொல்லியிருக்கின்றார் என்பதை பார்த்த பிறகுதான், அறிதோர் அறியாமை கண்டற்றால் என்பார்களே, என்னுடைய அறியாமை வள்ளுவர் ஆய் என்ற சொல்ல ஏன் போட்டார் என்பதற்கு ஒரு அறியாமையே அந்த நூலை பார்த்தவர்களே தெரிந்தது. இப்படி ஒரு ஆய் என்ற ஒரு சொல்லல, ஒரு சொல்லலே ஒரு நுட்பம் கொடுக்கின்றார். அந்த காமத்து பால் எப்பேற்பட்ட ஒரு இலக்கியம், எவ்வளவு தலை சிறந்த இலக்கியம்,
அவர் ஏதாவது உலகத்தில் நம்ம எடுத்துக்காட்டு சொல்ல முடியுமா? அது மட்டுமல்ல, இந்த வள்ளுவரை போல ஆய்வு அறிவு என்ன அந்த துறையில் மேம்பட்ட சிந்தனையாளரை உலகத்தில் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. அது பிளாட்டோவாக இருந்தாலும் அரிஸ்டாட்டிலாக இருந்தாலும் அல்லது கன்ஃபூஷியஸாக இருந்தாலும் லவர்ஸாக இருந்தாலும் யாரையும் பார்க்க முடியாது. என்ன எடுத்துக்காட்டு? இந்த வள்ளுவர் என்னுடைய நாட்டை சேர்ந்தவன் என்பதனால சொல்லி என்னன்னா இல்லை, இந்த பைனரி என்கின்றார்களே அந்த இருமை, இந்த பைனரி கான்செப்ட் பின்னால் நம்முடைய கணினிக்கு அதுதான் துணையாக இருக்கு. 0-1 சுழியம் 1 வைத்துக்கொண்டு அதை வைத்துக்கொண்டு தான் மொழியெல்லாம் உருவாக்கணும். பைனரி கான்செப்ட் தான். இந்த பைனரி கான்செப்டை வந்து வள்ளுவர் வந்து மிக அருமையாக தன்னுடைய நூலில் மிகச்சிறப்பாக ஒரு அடித்தளமாக அமைத்திருக்கார். பாருங்க, வாழ் அறிவுங்கிறார். வாழ் அறிவுக்கு நேரடியாக கார் அறிவு, பேரறிவுங்கிறார். பேரறிவுக்கு நேர்முறைனா புல்லறிவு, அறிவுடைமைங்கிறார். அதுக்கு நேர்மறைனா பேதைமை. அறிவை யாரும் இப்படி ஆராய்ச்சி பண்ணதில்லை. அறிவில் ரொம்ப தூய்மையான அறிவு, அறிவில் ரொம்ப களங்கமிக்க அறிவு, இதோட அறிவில் வந்து மிக பெருமை வாய்ந்த அறிவு, இல்லை மிக புண்மை மிக்க அறிவு. இப்படி அறிவை வந்து இந்த இரு முரண்களாக எந்த சிந்தனையின் உள்ளே இன்றைக்கு வரைக்கும் என்ன எபிஸ்டமாலஜின்னு சொல்கிறான். இன்றைக்கு வந்து என்ன சொல்கிறான், அறிவை வந்து அறிதலை வந்து அறிதலுக்குன்னே பெரிய கலை இருக்கு. காக்னிஷன், காக்னிட்டிவ் சயின்ஸ், இந்த காக்னிட்டிவ் சயின்ஸ் அந்த அறிவை அறிகின்ற கலை. அந்த அறிவை அறிகின்ற காக்னிட்டிவ் சயின்ஸ்லேயே இப்படி தூய்மையான அறிவு, களங்கமிக்க அறிவு, பெரிய அறிவு, பெருமைக்குரிய அறிவு, புண்மையான அறிவு, வேறுபாடு இல்லை. அது மட்டும் இல்லை, ஃபஸி லாஜிக்னு சொல்கிறோம் பாருங்க, இதுவும் இல்லை அதுவும் இல்லைன்னா என்ன பண்ணுறது, அது மாதிரி சிந்திச்சு பார்க்குறாரு. வலியறிதல், காலமறிதல், இடறிதல், குறிப்பறிதல், அவையறிதல், புல்லறிவாண்மை, இதில் என்னன்னா குறிப்பறிதல், குறிப்பறிவுறுத்தல் காமத்து பாலையும் வச்சிருக்காரு. ஆக இந்த அறிவு என்று வரும்பொழுது இந்த பைனரி கான்செப்ட், ஃபஸி லாஜிக் எல்லாமே வள்ளுவர் இவற்றை பற்றி அந்த அறிவு உலகத்தில் எந்த மொழியிலும் இல்லாத காலகட்டத்தில் அமைத்திருக்கிறனால இப்பேற்பட்ட ஒரு அறிவு களைஞ்சும் நம்முடைய மொழியை நமக்கு கிடைத்திருக்கின்றது. இது மிகப்பெரிய பெரு என்னுடைய மொழியில் மிக எளிமையாக படித்து புரிந்து கொள்கின்றவையில் மிகப்பெரிய அறிவு கருவூலம் கிடைத்திருக்குது என்றால் ஒவ்வொரு தமிழனும் பெருமைப்பட வேண்டாமா? அந்த நூலை கற்க வேண்டாமா? ஆழ்ந்து ஆய வேண்டாமா? அவருடைய பெருமையை சொல்ல வேண்டாமா? உலகெங்கும் பறைசாற்ற வேண்டாமா? செய்வானா தமிழன்? செய்து போய்விட போகிறது. ஐயோ சொல்லிவிடுவானே என்று அஞ்சித்தான் இத்தகைய நூல்கள். இந்த நூலுக்கு அதனுடைய அடித்தளமாக விளங்கியது மட்டும் சொல்லிவிடுகின்றேன். இதுக்கு ஏன் அடித்தளம், என்ன அடித்தளம், எதுக்காக எழுதுறாரு? ஆஃப் இந்தியாஸ் இண்டிபெண்டன்ஸ் ஏ மோஸ்ட் இர்ரேஷனல் விட்டுபரேட்டிவ் அட்டாக் வாஸ் லெட் லூஸ் பை த ரூலிங் கிளாஸ் அகேன்ஸ்ட் பிராமின்ஸ். தே ஆர் போர்ட்ரேட் ஆஸ் மோ அல்மோஸ்ட் ஆஸ் வில்லன்ஸ். த மோஸ்ட் அன்பார்லிமெண்ட்ரி அபியூசஸ் வேர் லெட் லூஸ் எஸ்பெஷலி இன் தமிழ்நாடு. எனி சிவிலைஸ்ட் மேன் குட் பி அஷேம்டு ஈவன் டு ஹியர் அலாங் வித் இட் தேவர் அட்டாக் ஃபார் திஸ் லாங்குவேஜ். அதாவது என்ன சொல்கிறாரு, இந்தியாவிலேயே இந்திய விடுதலைக்கு பிறகு மிக கேவலப்படுத்தப்பட்டார்கள் பிராமணர்கள், மிக இழிவாக பேசப்பட்டார்கள், மிக இழிவாக வசைபாடப்பட்டார்கள் தமிழ்நாட்டில்னு சொல்கிறார். அப்போ அவருடைய கோபம் எதுக்காக? இந்த கோபத்திற்காக, வேறு ஏதோ செய்யப்போ வேறு ஏதோ செய்வதைப் போல இந்த கோபத்தை வெளிப்படுத்துவதற்காக தமிழுடைய அறிவு பெட்டகத்தை இதற்கு ஈடாக இணையாக உலகத்தில் எந்த மொழியிலும் இல்லை, இதுவரை படைக்கப்பட்டதில்லை என்று அழுத்தம் திருத்தமாக இந்த நூலை அடித்தளமாக கொண்டு சொல்லக்கூடிய அறிவு கருவூலத்தை கொச்சைப்படுத்தியாக வேண்டும் என்று திட்டம் தீட்டி, அவருக்கு தெரியும் சாஸ்திரங்கள் என்பது குப்பை தொட்டிகள் என்பது அவருக்கு நன்றாக தெரியும். நமக்கு தெரிவதை காட்டிலும் சாஸ்திரங்களை கழிசடைகள், சாஸ்திரங்களை குப்பைகள் என்பது நாகசாமி நன்றாக தெரியும். பிடி சீனிவாச ஐயங்கார் மட்டும் அல்ல, ஆல்பர்ட் சோயிச்சரே சொல்கிறாரு, மாணவ தர்ம சாஸ்திரா இஸ் எ சாஸ்திரா பை த பிராமின்ஸ் ஃபார் த பிராமின்ஸ். பிராமணர்களால் பிராமணர்களே பிராமண நன்மைக்காக படைத்து கொண்ட ஒரு நூல் என்று தான் சொல்கின்றார். இந்த சாஸ்திராங்கிறதே அவன் மெல்ல மெல்ல கொஞ்சம் கொஞ்சமாக அறிவு பெறுறதுக்குரிய அடையாளம் தான். என்ன நினச்சா அந்த ஹோமங்கள்லாம் எப்படி செய்வது, அவிர்வாகத்தை எப்படி கொடுப்பது அப்படிங்கிறதுக்காக ஒரு சாஸ்திரத்தை படைக்கிறான். இந்த சண்டை வந்திருக்கும், அவிர்வாகத்தை சண்டை வர்றதை பார்க்குறோம் இல்லையா. எனக்கு மாட்டுக்கறி கொடுக்கலன்னு நம்ம சிவபெருமான் சண்டை போட்டிருக்காரு இல்லையா, பீஃப் கொடுக்கலன்னு சண்டை போட்டார், அதனால தான் பார்வதி அந்த 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 சண்டையெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக தான் அதுக்கு ஒரு சாஸ்திரம் படைத்தான். அந்த சாஸ்திரம் பேர் ஸ்ரௌத்த சாஸ்திரா, ஸ்ரௌதா ஸ்ரௌத்த சாஸ்திரம். குடும்பங்களை எப்படி பல்வேறு சடங்குகளை செய்ய வேண்டும், சம்ஸ்காராஸ்ன்னு சொல்லுவாங்க.
அந்த சம்ஸ்காராவை எப்படி செய்யறதுன்னா அதுக்காக கிரகே சூத்ரா, நாட்டை எப்படி பரிபாலனம் செய்ய வேண்டும் அதுக்காக படைக்கப்பட்டது தர்மசூத்திரம். இந்த தர்மத்துக்கும் நம்ம இன்றைக்கு பயன்படுத்தினமே தர்மம் கொஞ்சம் கூட தொடர்பு கிடையாது. சங்க இலக்கியத்தை எடுத்து பாருங்க, நான் முழுக்க பார்த்தேன், ஒரு இடத்துல தர்மம் வருதா சொல்லுங்க? ஒரு இடத்திலாவது தர்மம் என்று சொல் சங்க இலக்கியத்தில் வரி அறம் 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 தான். ஆக அறம் வேறு தர்மம் வேறு. இந்த தர்மம் பின்னால் எப்படி நுழைஞ்சதுன்னா புத்த சமயத்தில் புத்தர்கள் அந்த பௌத்த சமயத்தில் இருக்க பாலி மொழி அந்த அந்த மொழியின் விளைவாக இந்த தர்மம் அப்படி சுத்தி வளைச்சி வந்து வேற ஒரு பொருளை ஏற்பட்டு கடைசியில் அறத்துக்கே தர்மம் என்ற பொருள் வந்து விட்டது ரொம்ப பின்னால். ஆக தர்மசாஸ்திரத்தில் இருக்க தர்மத்துக்கும் அறத்துக்கும் கொஞ்சம் கூட தொடர்பே கிடையாது. தர்மம் என்று சொல்வதுன்னா சட்டம், தர்மம்னா நீங்கள் எந்த சமஸ்கிருஷம் எடுத்து பாருங்க, தர்மம் என்பது சட்டம், கட்டாயமாக கடைபிடிக்கப்பட வேண்டிய நியதி. எதுக்காக? வருணங்களை காப்பாற்றுவதற்காக, ஆசிரமங்களை காப்பாற்றுவதற்காக. நமக்கு ஆசிரமம் கிடையாது, இல்வாழ்க்கை தான், அரணப்பட்டதே இல்வாழ்க்கை, அவ்வளோதான். இல்லை சொல்லியிருக்காரு, அகுதும் பிறன் வகிப்பதில்லாய் நன்று. என் முட்டாளே, பிறன்கிறது யாரு? இல்வாழ்க்கை சரி, அப்போ பிறன் யாரு? ஒன்று இல்வாழ்க்கை வேண்டாம்னு துறவியாக போனவன், இல்லாட்டி இது வரைக்கும் திருமணம் புரியாமல் இருக்கவன், அந்த அவன் தான் பிறன். இப்போ ரெண்டு பேர் இருக்காங்களே திருமணம் புரியாமல் இருப்பாங்க, இல்லை திருமணம் வேண்டாம் துறவு போட்டவங்க, அந்த ரெண்டு பேரும் பழிக்காமல் இருக்கணும். எப்படி பழிக்காமல் இருக்கணும் பார்த்தீங்களா? பார்த்தீங்களா, இல்வாழ்க்கையில் இவ்வளோ தகராறு வரும், அதான் திருமணமே பண்ணிக்கல துறவி சொல்லக்கூடாது. என்ன அருமையாக இருக்காங்க, இல்வாழ்க்கையில் ஈடுபட்டுருக்கலாமே, துறவரத்தை விட்டலாமே அவன் நினைக்கணும். அதுபோல் திருமணமாகாத வந்து பார்த்தீங்களா, இந்த சண்டைக்காக தான் இல்வாழ்க்கையை வேண்டாம் நினைக்கிறேன், நான் திருமணமாக அப்படி சொல்லக்கூடாது. அவன் பார்த்தாங்க இல்வாழ்க்கை இவ்வளோ சிறப்பாக இருக்கே, இல்வாழ்க்கையில் ஈடுபடலாம் அவன் நினைக்கணும். ஆக திருமணமாகாதவனையும் தூண்டி விடுற மாதிரியும், அதுபோல் துறவுக்கு சென்றவனுக்கும் ஐயோ நம்ம தவறு அழித்து விட்டோமே என்று வருந்துற மாதிரியே இருக்கணும் இல்வாழ்க்கை, அதுதான் அறங்கிற. அதனால் ஆசிரமம் கிடையாது, நாலு ஆசிரமம் பிரம்மச்சரியம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இல்வாழ்க்கை தான் தர்மம். ஆக அந்த வகையில் குரலுக்கு குரலே உரை என்பார் என்னுடைய தந்தையார், குரலுக்கு குரல் தான் உரை. குரலுக்கு வேறையே நீங்கள் உரை எழுதிங்க, நான் கேட்டேன் குரலுக்கு குரல்னா நீங்கள் எதுக்காக உரை எழுதிங்க? இல்லை அண்ணனார் சொன்னார் மாணாக்கர்களுக்கு எளிமையாக புரிகின்ற வகையில், அதே நேரத்தில் இந்த ஆரிய கருத்துக்கெல்லாம் இல்லாமல் ஒரு உரை வேண்டும் என்று அண்ணனார் கேட்டதுனால எழுதினே தவிர குரலுக்கு குரல் தான் உரைம்பார். ஏன்னா பல செய்திகள் பல கேள்விகள் வரும், பெண் அடிமை, பெண் அடிமைப்படுத்தினார் வள்ளுவர், அப்படிலாம் அடிமையெல்லாம் படுத்தலை. வாழ்க்கை துணை நலங்கிற அவர் எப்படிங்க அடிமைப்படுத்துவார்? கடவுள் துணைன்னு சொல்கிறான் இல்லையா, முருகன் துணைங்கிறான், ஆறுசாமி துணை, ஏழு சாமி துணைலாம் சொல்கிறான். அப்போ துணைன்னு சொல்கிறது யார்? நம்மோட உயர்ந்தவங்களை. ஆக வாழ்க்கை துணை நலம், ஆக ஆண்களோட உயர்ந்தவர்கள் மனைவிகள் என்கின்ற வகையில் ஒவ்வொரு இடத்துலையும் திருக்குறளை நாம் படிக்கும் பொழுது திருக்குறளை திருக்குறளை அடிப்படையாக கொண்டு படித்தோமே ஆனால் வள்ளுவத்தை போல ஒரு தலை சிறந்த வாழ்வியல் நூல் வேறெங்கும் காண இயலாது என்கிற அந்த செய்தி தான் வரும். அந்த வகையில் நிறைய செய்திகளை சொல்லலாம், நூலாக எழுதி கொண்டிருக்கின்றேன், நூலாக நம்முடைய ஆசிரியர் வீரமணி அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கான ஆங்கிலத்தை எழுதி கொண்டிருக்கின்றேன். அந்த நூல் முடிகிறதுக்கு இன்னும் ஒரு திங்களாகலாம், ஏன்னா நிறைய சாஸ்திரங்களை படித்து அந்த சாஸ்திரங்கள் சொல்கிற முரண்பாடுகளையும் பார்த்து கொண்டிருக்கின்றன. முழுமையாக எழுத போகிறதுனால நம்ம படித்து நமக்கு ஒரு பின்புலம் வேண்டும். ஆக அந்த வகையில் ஒரு சில செய்திகளை, அதாவது திருக்குறளுக்கு எதிராக ஒரு சதி திட்டம் 59 தொடங்கப்பட்டது, 60 இந்த சதி என்னவாச்சு? மகாபிரியவாள் இருக்காங்களே அவங்க சொல்லிட்டாங்க திருக்குறள் தீமையான நூல், நான் சொல்லலை ஆண்டாளே சொல்லிட்டாரு, தீக்குறளை சென்றவர் சொல்ல. எப்போ 59 தட விதிக்கிறாரு ராதாகிருஷ்ணன், 60 மகாப்பெரிய வாழ் என்று அழைக்கப்படுகிற மகாப்பெரிய வாழ் தமிழகத்தில் இருக்கிற வாழ், அந்த வாழ் சொல்லிச்சு திருக்குறள் தீய நூல். நீங்கள் இப்போ வரிசையாக பாருங்கள், அந்த 59 தொடங்கிய ஒவ்வொன்றும் திருக்குறளை சிதைப்பது, அதன் பெருமையை சிதைப்பதற்காக, அதனுடைய பெருமையை சீர்குலைப்பதற்காக திட்டமிட்டு நடந்து வருகின்ற அந்த தொடர்ச்சியில் ஒன்று தான் இந்த நூல். அந்த வகையில் இது ஒரு சதி திட்டம், இந்த சதி திட்டத்தை உணர்ந்தாவது இனிமையிலாவது தமிழர்கள் திருக்குறளை ஆழமாக படித்து தேர்ந்து தம்முடைய பிள்ளைகளோடு தம்முடைய பேரப்பிள்ளைகளோடு தம்முடைய குடும்பங்களிலே படித்து விவாதித்து குறள் என்பது நமக்கான நூல், வாழ்வுக்கான நூல் என்பதை தமிழர்கள் போற்றுவார்களேயானால் அதுதான் நாகசாமிக்கு நாம் செலுத்துகின்ற உண்மையான அடியாக இருக்கும் என்று கூறி, இந்த சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றியை கூறி, இதே மாதிரி சென்ற திங்கள் 23 கோலாலம்பூரில் உலகத்திற்கு மாநாட்டில் கலந்து கொண்டேன். அப்பொழுது அந்த உலகத்திற்கு மாநாட்டுக்கு பிரைம் மினிஸ்டர் இன் வெயிட்டிங் என்று சொல்கின்றார்கள், அதை காத்திருக்கும் பிரதமர் அன்வர் அவர்கள் வந்திருந்தார்கள். அன்வருக்கு முன்னால் திருக்குறளுடைய பெருமையை கொஞ்சம் சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். திருக்குறளின் பெருமையை கொஞ்சம் சொல்லி கே பாலசுப்ரமணியம் அவர்களுடைய திருக்குறள் ஆங்கில மொழியை அன்வர் அவர்களுக்கு கொடுத்தேன்.
அன்வர் அவர்கள் பேசினார்கள். அது யூடியூப்பில் இருக்க நான் இணைப்பு அனுப்புகிறேன், எல்லாருக்கும் அனுப்புகிறேன். சொல்கிறாங்க, உலகத்திலேயே தலை சிறந்த வாழ்வியல் திரு யார் அன்வர் சொல்கிறார் திருக்குறள். நான் ஒரு முஸ்லீமாக இருந்து கொண்டு இதை சொல்லக்கூடாது, குரான் எங்களுக்கு புனித நூல், ஆக குரானை விட சிறந்த நூல் ஒன்று இருக்கிறது என்று சொல்லக்கூடாது. ஆனால் முஸ்லீமாக சொல்லவில்லை, மனிதனாக சொல்லுகின்றேன், உலகத்திலே தலை சிறந்த திருக்குறள் அன்வர் சொன்னார்.